Hi dears, Assalamualaikum. Welcome to Ask Tamil. Now, உங்க சாயரா ஆஷிக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினைச்சேன். பட் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவா இருக்கும். கண்டிப்பா அதை வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. எனக்கு ஒரு போஸ்ட் வந்திருந்துச்சு. ரீசென்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேருக்கு போஸ்ட் வந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கே ஒரு சிலருக்கு வந்திருக்கு. நிறைய பேர் பணம் கட்டி ஏமாந்து போயிட்டாங்க. கண்டிப்பா இது உங்க வீட்டுக்கும் ஒரு நாள் வரும். அப்படி என்ன அனுப்பியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மீஷோல இருந்து ஒரு ஸ்கிராச் கார்டு மாதிரி அனுப்பியிருக்காங்க. இது மீஷோல இருந்து இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்குது. பட் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு நிறைய வந்து ஸ்கேம் நடந்துச்சு. ஆனா அது நிறைய பேருக்கு போச்சான்னு தெரியல. ஆனா இந்த மீஷோல இருந்து அனுப்பக்கூடிய இந்த ஸ்கிராச் கார்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு போயிட்டு இருக்குது. ஸ்கிராச் ஹேர்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கான பிரைஸ் இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 9,50,000 விழுந்துருச்சு. இந்த கார்டு வர்றதுக்கு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் பல்க் ஆர்டர் போட்டிருந்தேன் சேல்ஸ்க்காக. உடனே இந்த கார்டு வந்ததுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் கண்டிப்பா இருந்துச்சு. நார்மலா வந்து இது ஏமாத்துறாங்க அப்படின்றது ஒரு சிலருக்கு மட்டும் தான் தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. அந்த எக்ஸைட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா உண்மை அப்படின்னு நம்பிட்டு நிறைய வந்து டீடைல்ஸ் எல்லாம் நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, தீபாவளிக்காக லக்கி டிரா போட்டி மாதிரி வைக்கிறோம், அதுல நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேஷ் பிரைஸோ அல்லது நிறைய பிரைசஸ் எல்லாம் உங்களுக்கு விழும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுல நமக்கு விழுந்திருக்கிறதா இந்த 9,00,000, சாரி 9,50,000 சொல்லக்கூடிய ஏமாத்து வேலை. சோ நீங்களும் ஒரு லக்கி பர்சன், உங்களுக்கு நாங்க இதை கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம், பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்காங்க. இதுல ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை தொடர்பு கொள்றதுக்காக நீங்க வந்து கஸ்டமர் கேரை நீங்க தொடர்பு கொள்ள தேவையில்ல, அதாவது மீஷோ கஸ்டமர் கேரை நீங்க தொடர்பு கொள்ள தேவையில்ல, நாங்க கொடுத்துருக்க ஹெல்ப்லைன் தான் நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலயே தெரியுது இவங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு கேடி ஓலா அப்படின்னு. அடுத்து முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, பிரைஸ் வின் பண்ணவங்கல இருந்து கொரியர் சார்ஜஸ் வந்து முன்கூட்டியே அவங்க வாங்கிடுவாங்களாம். நம்ம வின் பண்ண கேஷ் பிரைஸ டைரக்டா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். நம்ம வின் பண்ண பிரைஸ் மணிக்கு ஏத்த மாதிரியான சார்ஜஸ் இருக்கு இல்லையா, அது இல்லாம கவர்மெண்ட் டாக்ஸ் இது எல்லாமே அவங்க வந்து முன்கூட்டியே நம்ம கிட்டே இருந்து வாங்கிடுவாங்களாம். அது வந்து அந்த கேஷ் பிரைஸ்ல வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்களாம். சோ என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு அவங்க கேஷ் பிரைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் நம்ம பே பண்ணணுமோ அதெல்லாம் முன்கூட்டியே நம்ம பே பண்ணிடணுமா, சரி நமக்கு தான் பெரிய அமௌண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கற சார்ஜஸும் கவர்மெண்ட் டாக்ஸஸ் அந்த அமௌண்ட் எல்லாம் நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். இதை நம்ம ரொம்ப டீப்பா ஆராயணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, பார்த்தாலே தெரியும் இது ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலுமே கேஷ் பிரைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும்போது, அல்லது நீங்க வந்து நேத்துதான் ஆர்டர் போட்டு ஒரு பொருள் மீஷோல இருந்து வாங்கிருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஓ நம்ம வாங்கினதுனால தான் நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட வந்து இது யாரும் வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு, ஆனா ரீசென்ட் டேஸ்ல நிறைய பேருக்கு வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பணம் வந்து கொடுத்துட்டு ஏமாந்து போயிட்டாங்க. எனக்கு இந்த ஸ்கிராச் கார்டு வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்க்கு மேல ஆகுது. நான் இதை ஒரு பெரிய பொருட்படுத்தாம அப்படியே தூக்கி போட்டேன். ஆனா இப்ப ரீசென்ட் டேஸ்ல நிறைய பேருக்கு வருது அப்படின்றதுனால கண்டிப்பா நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் போஸ்ட் பண்றேன். நிறைய நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து ஏமாறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா பக்கவா நம்ம நேம் அண்ட் அட்ரஸோட மொபைல் நம்பரோட அபிஷியலா வந்தா எப்படி இருக்குமோ அப்படி வருது. நான் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ண ரீச் ஆகல, ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்களா இருக்கும். அதே மாதிரி இந்த லெட்டர் கையில கிடைச்சதுமே மீஷோ ஹெல்ப் சென்டர் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எப்படி அட்ரஸ் வந்து லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எங்க சைட்ல இருந்து அட்ரஸ் லீக் ஆறதுக்கான எந்த சான்சஸும் இல்ல, பிரைவசி வந்து கரெக்டா நாங்க மெயின்டைன் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ அன்வான்டா எங்கேயும் அட்ரஸ் மொபைல் நம்பர் எல்லாம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி லெட்டர் ரிசீவ் ஆயிருக்கான்னு சொல்லுங்க. இனிமே உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உடனே கிழிச்சு தூக்கி தூர போடுங்க. அண்ட் இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.